இந்த ஒரு வீடியோவில் பாருங்கள், திருடன் வந்து ஏதோ தப்பு பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிறான். இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, அவன் பாருங்கள் எந்த அளவுக்கு வண்டியை ஓட்டலாம் பாருங்கள். இந்த திறமையை வண்டி ஓட்டி காட்டலாம், ஆனால் ஏதோ தப்பு பண்ணிவிட்டு போலீஸ்காரன் வந்து மேலே ட்ரோன் கேமரா மூலிமா அவனை வாட்ச் பண்ணி எப்படி போய் கரெக்டாக பிடிக்கிறாங்க பாருங்கள். பாருங்கள் எந்தெங்க பூந்து பூந்து எப்படி எப்படி போகிறான் பாருங்கள் பாருங்கள். அவ்வளோதான். இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வீடியோ கேம் ஒன்று வரும் பார்த்தீங்களா, கார் கேம், அந்த வீடியோ கேம் இல்லாத மாதிரியே இருக்குது பார்க்குறது. பாருங்கள் எங்கே போய்ட்டு எங்கே சுற்றி, இங்கே பாருங்கள் பின்னாடி. ஆனால் விடாமல் போலீஸ்காரன் துரத்திட்டே இருக்குது பார்த்தீங்களா. இது பார்க்குறது தான் நம்மளுக்கு ரியலாக இல்லை இது வீடியோ கேமான்னு கண்டே பிடிக்க முடியல. இது உண்மையிலே ரியலாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஆனால் நிஜமாக நடந்தது தான் இது பாருங்கள். ஒரு சுற்றி சுற்றி கார் முன்னாடி வரக்காங்க அப்படி வழி விட்டுருக்கு. நம்ம பாட்டு சுற்றி போயிட்டு தான் இருக்கோம் பாருங்கள். உள்ளே போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாப்பில் நிற்கலை. எந்த அளவுக்கு வண்டி அவன் ஓட்ட தெரிஞ்சுன்னா இந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்கான் பாருங்கள். பாருங்கள் இங்கே போயிட்டு அந்த ரோட்டுக்கு போயிட்டு இது வந்து வண்டி ஓட்ட ரோடா இல்லை பார்க்கிங் ஏரியாவும் சரியாக தெரியல. ஆனால் இது கரெக்டாக வந்து ட்ரோன் மூலிமா மேலே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள். அந்த வண்டி எங்கே போகுதுன்னு பாருங்கள். சுற்றி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டான் பாருங்கள். கார் கொஞ்சம் டச்சாக இருக்கும் அப்பயும் பாருங்கள் மறுபடியும் போயிடுச்சு. அது எவ்வளோ ஸ்பீடு ஓட்டினா அந்தளவுக்கு போயிட்டு இருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான். கடைசியாக பிடிக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. ஆனால் அந்த டிரைவரு சல்யூட் தான், செம்ம ஸ்பீடு. அந்த கேம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு எனக்கு ரியலாக இல்லை கேமா எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. இது எந்த ஊரும் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள் சுற்றி சுற்றி மறுபடியும் அதே ரோட்டு போய்ட்டு மறுபடியும் மாறி பாருங்கள் எங்கே எங்கே போகிறோம். ஒரு ஊரே சுற்றிட்டு வந்துடுவோம் போல இருக்குது. பாருங்கள் காரு வழி விடல, ஒரு டூ வீலரில் டூ வீலரோட பயங்கர ஸ்பீடாக கார் போகுது. டூ வீலரோட கார் ஸ்பீடாக தான் போவோம். அந்த மாதிரி கட்டாய் கட்டாய் போகிறது வந்து காரால் முடியாது. அதுக்கோசம் நான் சொல்கிறேன். அப்பா சாமி இன்னும் போயிட்டு தான் இருக்கான். கேமே முடியாத மாதிரி இருக்கு பாருங்க. ஆனால் எதிர்த்தாக்கணும் ரோடு யாருமே வரல. கரெக்டாக அவன் போகிற கேப்பில் வந்து கேப் ரோடு காலியாக தான் இருக்குது பாருங்க அவன் போகிற கேப்பில். ஆனால் பின்னாடி போலீஸ் வண்டி அவனுக்கு கரெக்டாக போயிட்டே இருப்பாருங்க. விடாமல் போயிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த டெஸ்ட்டு. ரோடு பாருங்கள் எப்படி இருக்காங்க. அந்த ஊர் ரோடெலாம் பாருங்கள் எப்படி இருக்கு. முன்னாடி வந்தாலும் மாட்டல, கிராஸ் வாங்கிட்டான். இப்போ அங்கே முன்னாடி ரவுண்ட் கட்டுறாங்க, ஆஹா அங்கேயும் முடியல. ஆஹா அவங்களும் எந்தெந்த ரோட்டில் போய் வளைச்சி வளைச்சி மறக்கிறாங்க. கடைசி வரைக்கும் மடக்கவே முடியல பாருங்கள். அங்கே போயிட்டான் போயிட்டே இருக்கான். அங்கே யாரெல்லாம் வருவாங்களான்னு தெரியல போலீஸ்காரங்க. இங்கேயே வந்து ரெண்டு பேரும் மடக்கிட்டாங்க. ஓ ஓ அப்பயே முடியல, இடிச்சிட்டு போயிட்டேன்ட்டாங்க பாருங்கள். பாருங்கள் போலீஸ் காரோட வேகமாக போகிறாங்க. அந்த ரோட்டில் ஒரு இன்னொரு கார் வருது பாருங்கள் பாருங்கள் போயிட்டே தான் இருக்குது. இன்னும் பிரிட்ஜு உள்ளெல்லாம் பொந்து பொந்து போகிறாங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கே ஒரு பதட்டமாக இருக்குது. ஆனால் இது எப்படி எந்த வீடியோ வச்சு இது மேலே கேமரா எடுத்தாங்கன்னு சரியாக தெரியல எனக்கு. ட்ரோன் மூலையினா இப்படி கரெக்டாக ட்ரோன் ஆப்ரேட் பண்ண முடியுமா, இல்லை ஹெலிகாப்டர்னு எடுக்கிறாங்களா?
மூணு காரு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி போயிடுச்சு போலீஸ்காரு. பார்ப்போம் கடைசியில் என்ன தான் ஆகுது. இன்னொரு ஒரு நிமிஷம் இருக்கு. போயிட்டாங்க கிட்டன்னு. முன்னாடி போலீஸ்காரன் போயிட்டு பிரேக் போடலாம், ஆனால் இப்போ தாண்டி போகிறானா அவன் தாண்டி போனா தெரியல. என்ன ஸ்பீடு போகுது சாமி வண்டி. தண்ணி வந்துடுச்சு போல இருக்கு. சத்தியமாக இந்த மாதிரி டிரைவர் நான் பார்த்ததே இல்லை. ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஸ்பீடாக போகிறாங்க. பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து இப்போ இறங்கி ஓட்டேன். உள்ளே போயிட்டான். உள்ளே பிடிச்சிருவாங்க. வண்டி விட்டு நடந்து போகல சாமி. ஃபுல்லாக ரவுண்ட் கட்டிட்டாங்க. பிடிச்சிருவாங்க ஃபாஸ்ட்.